என்னோட சப்கான்ஷியஸ் மைண்ட்ல இருந்துச்சுன்னா அந்த டிசிப்ளினும் தானா தானா வந்துடும். இப்ப நான் எப்படி என்னை டிசிப்ளின் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இந்த உலகத்துல எது வீணா போனாலும், என் கையை வெட்டி போட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, காலை வெட்டி போட்டாலும் பிரச்சனை இல்லை, காதை வெட்டி போட்டாலும் பிரச்சனை இல்லை, என் குரு என்கிட்ட இல்லைன்னா நான் அழுக ஆரம்பிச்சிடுவேன். ஏன் அப்படின்னா என்னோட வீக்னஸ் பாயிண்ட் அதுதான், என் குருநாதர் தான். அந்த மாதிரி உங்களோட வீக்னஸ் பாயிண்டை இறைவனா நீங்க மாத்திக்கணும். குருவே இறைவர், தெளிவு குருவின் திருமேனி காணல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குரு குரு சிந்தித்தல் தானே, எல்லாமே குருன்றப்போ அந்த குருநாதர் என்பவர் காஞ்சி விஸ்வநாத சுவாமிகள் என்பதும் உடம்பு தான், அவர் வழியாக பேசியதும் இறை தான் பேசியது. இருந்தாலும் நமக்கு வெறும் ஒலின்றப்ப அதை கொஞ்சம் கம்யூனிகேட் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்போ ஒரு உடலா வச்சுக்கும் போது கம்யூனிகேட் பண்றது ஈஸியா இருக்குல்ல. ஸோ பிரம்மத்தை வணங்கினாலும் குருவை வணங்கினாலும் ரெண்டும் ஒண்ணுதான், அந்த நிலையை அவங்க அடைஞ்சவங்க தான். அப்ப நமக்கு ஈஸியா கம்யூனிகேட் பண்ண முடியும் அவங்களோட. ஸோ அந்த சப்கான்ஷியஸ் மைண்ட்ல எப்படி அந்த ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் ஒவ்வொரு ப்ரையாரிட்டிஸ் இருக்கும். நான் எப்படி பண்ணிக்கிறேன் அப்படின்னா, எனக்கு எதுவுமே முக்கியம் இல்ல, குரு தான் முக்கியன்றப்ப குரு டிசிப்ளின்ல வந்துடுறாரு, குரு தவத்துல வந்துடுறாரு, குரு மெடிடேஷன்ல வந்துடுறாரு, குரு அன்புல வந்துடுறாரு, குரு கருணையில வந்த எல்லாத்துலயும் வந்துடுறாருல குரு. இப்படி நான் என்னோட டிசிப்ளின் அப்படி வச்சுக்கிறேன். இப்போ நீங்க என்ன பண்ணணும், எல்லாரும் அந்த குருவின் தன்மையில உங்களால போக முடியல அப்படின்னா அதுக்குண்டான வேல்யூவை கிரியேட் பண்ணுங்க. வேல்யூ இப்போ எல்லாமே ஒரு ஒரு எதிர்பார்ப்பு எதிர்பார்க்குது உங்களோட மைண்ட். எல்லாரும் இப்ப ஞானியா இருக்கிறது இல்ல, இது பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்னு எதிர்பார்க்கறீங்க நீங்க. அப்ப அது பண்ணா இது கிடைக்கும்ன்ற நம்பிக்கையை கிரியேட் பண்ணிருங்க, அதை பண்ணிருவீங்க நீங்க. புரியுதா நான் சொல்றது? அதாவது இப்ப இப்ப நான் இந்த இந்த ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போனா சும்மா போறதுக்கும் அங்க போனா எனக்கு ஒருத்த பணம் குடுக்கறான்றதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்ல, பணம் குடுக்கறான்னா வேகமா கிளம்பி போயிருவீங்க நீங்க. அப்ப அந்த இம்பார்ட்டன்ஸ் ஒவ்வொரு ஆக்டிவிட்டில அப்படி கிரியேட் பண்ணீங்க, இது பண்ணா என்ன கிடைக்கும்ன்றது உங்களுக்குள்ள நீங்களே கேட்டு நீங்களே பதில் சொல்லி நம்ப வைங்க உங்க மைண்ட். எப்ப உங்க மைண்ட நம்ப வைக்கிறீங்களோ அந்த இம்பார்ட்டன்ஸ் கிரியேட் ஆயிரும், அந்த இம்பார்ட்டன்ஸ் கிரியேட் ஆகும் போது அது மெட்டீரியலைஸ் ஆயிரும். டன். இப்ப நெக்ஸ்ட் வந்து முக்கியமான ஒரு எல்லாருக்கும், ஐ திங்க் எவ்ரிபடி ஹேஸ் திஸ் க்வெஸ்சன். நிறைய கிளாஸஸ் பண்றீங்க, எல்லாம் பண்றீங்க, சில பேருக்கு இலவசமாவும் பண்றீங்க. பட் ஒரு ஒரு ஃபவுண்டேஷன் நடத்துறதுக்கு நிறைய செலவுகள் ஆகுது. நீங்களும் ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க, பட் குறிப்பிட்டதான் நான் கேட்கணும், பிகாஸ் தேர் ஆர் பீப்புள் ஹூ ஆர் ஒர்க்கிங் ஃபார் ஃபவுண்டேஷன். எப்படி நீங்க வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸை மேனேஜ் பண்ணி மந்த்லி பேமெண்ட் சேலரிஸ் எல்லாம் கொடுத்து எப்படி மேனேஜ் பண்றீங்க எல்லாம்? ஓப்பனாக ஒரு உண்மையை சொல்ல போறோம்னா, இன்னும் நான் வட்டி எல்லாம் கட்டிட்டு இருக்கேன், உங்களுக்கு தெரியாது, இன்னும் பல லட்சம் ரூபாய்க்கு இல்ல இல்ல ப்ரைவேட்டா வாங்கி நான் வட்டி கட்டிட்டு இருக்கேன். பல பேருக்கு இது என்ன கோடி கோடியா சம்பாரிச்சு வேற லெவல்ல ஃபவுண்டேஷன் நடத்துறேன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஏன் இதை பண்றேன் அப்படின்னா, சி வெரி ஃப்ராங்க்லி ஐ எம் சேயிங், ஃபவுண்டேஷன் நடத்தணும்னா ஒன்னும் உங்க அப்பா அம்மா கோடீஸ்வரனா இருக்கணும், அதுல இருந்து எடுத்து ஃபவுண்டேஷன் நடத்தணும். எங்க அப்பா அம்மா கோடீஸ்வரன் கிடையாது, சரி மகாவிஷ்ணு கோடீஸ்வரனா, மகாவிஷ்ணு கோடீஸ்வரன் கிடையாது. மகாவிஷ்ணு எதுல கோடீஸ்வரன், மனதளவுல கோடீஸ்வரனா இருக்கிற எல்லாரும் நல்லா பார்த்துன்னு நினைக்கிறேன். அப்ப நான் என்ன பண்ணணும், மக்களுக்கு உதவணும். மக்களுக்குன்னு போயிட்டாவே பணம் தான், வெறும் ஞானத்தை கொடுக்குற வாங்க மரத்து கடியில கூப்பிடணும், எத்தனை பேர் வருவீங்க? எத்தனை பேர் டிசிப்ளின்டா உட்காந்து கேட்பீங்க, கொட்டாய் விட்டுட்டு கேட்பீங்க, கால் நீட்டிட்டு கேட்பீங்க, பாதி பேர் எந்திரிச்சு போயிருவீங்க நீங்க. அப்ப என்ன, உங்களை ஒரு சிஸ்டம்குள்ள கொண்டு வர்றதுக்கே எனக்கு வந்து பாத்தீங்கன்னா ஐ நீட் மணி. ஐ மீன்ஸ் நாட் ஐ, த ஃபவுண்டேஷன் நீட்ஸ் மணி. அப்ப அந்த மணியை கொண்டு வர்றதுக்கு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் நம்ம வேற வழியே இல்லை. நம்ம இப்போ ஒரு மாசம் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனையே இல்லாம போகும், ஒரு மாசம் கடன் வாங்கி பண்ற மாதிரி இருக்கும், ஒரு மாசம் வட்டி கட்டுற மாதிரி இருக்கும், இன்னும் ஒரு சில மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா கடன் வாங்கிலாம் நீங்க கிளாஸ்க்கு வந்து நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி, ஏன்னா அத்தனை ஃப்ரீ கிளாஸஸ் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். ஆமா, நம்ம ரொம்ப அதுக்குள்ள டீப்பா போக வேணாம் நினைக்கிறேன், அடுத்தடுத்து வேற கிளாஸஸ் வேற நம்ம கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கிறதுனால. இப்ப இவ்வளவு விஷயம் நடத்துனா பணத்துக்கு நீங்க எங்க போவீங்க? இப்போ இப்போ சிங்கப்பூர் வந்து நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கேன், இது வரைக்கும் ஆன்மீகத்துக்குள்ளே வரதுக்கு முன்னாடி 7 கண்ட்ரி 8 கண்ட்ரிக்கு மேலே நான் சுற்றியிருக்கேன். கண்ட்ரி சுற்றுறது எனக்கு ஒரு மேட்டரே கிடையாது. அன்னைக்கு நான் வந்த நோக்கம் வேறு, இன்றைக்கி நான் வந்திருக்கிற நோக்கம் வேறு. இப்போ நான் எவ்வளோ தூரம் நான் வெளியூர் சுற்றுறேன் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ரூம்குள்ளேயே தான் உட்காந்துருக்கேன். ஏன் ரூம்குள்ளேயே உட்காந்து தவம் பண்ணுவேன், மேக்ஸிமம் தேவைன்னா மட்டும், ஏதோ அவசியம்னா மட்டும் தான் வெளியில் போயிட்டுருக்கேன். இதை கடந்து இன்னைக்கு இந்த மக்களுக்கு, இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இன்னைக்கு சிங்கப்பூர் எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ல இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியும், இத்தனை வருஷமா நீங்கள் வேலை பார்க்குறீங்க, தெரியுது எனக்கு. சோ மச் ஆஃப் ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் வந்து இங்கே இருக்கு. அப்போ இந்த மாதிரியான மக்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னா வேற வழி இல்லை, ஐ ஹாவ் டு ஸ்பெண்ட் த மணி டு கம் ஹியர். ஃப்ளைட் டிக்கெட்ல இருந்து எல்லாத்துக்கும் பணம் வேணும், எண்ணங்கள் பெருசா இருக்குன்றப்ப பணம் நமக்கு அவசியமாக தேவைப்படுகிறது. அப்போ வேற வழி இல்லை, ஃபவுண்டேஷன்ல இருந்து வரக்கூடிய கிளாஸ் பேமெண்ட்ஸ்ல இருந்து கொஞ்சம் மெயின்டைன் பண்ண வேண்டியதா இருக்கு. அது போக வந்து பாத்தீங்கன்னா டொனேஷன்ஸ்ல இருந்து வரக்கூடிய விஷயங்களை மக்களுக்கு பயன்படுத்த வேண்டியதா இருக்கு. இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஆக்சுவலா வந்து ஆன்லைன் கிளாஸ் பேமெண்ட்ஸ், டைரக்ட் கிளாஸ் பேமெண்ட்ஸ் தனித்தனியா நான் பிரிச்சிருக்கேன். டைரக்ட் கிளாஸ் பேமெண்ட்லயும் நான் தான் கிளாஸ் எடுக்கிறேன், ஆனா அதை மொத்தமா என்னுடைய உழைப்பு மொத்தமும் ஃபவுண்டேஷன் நல்லா இருக்கட்டும்ன்றக்கா முழுக்க முழுக்க கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா டொனேஷனா நான் கொடுக்குறேன், 1 ரூபா கூட எடுக்காம.
ஆன்லைன் கிளாஸஸ்ல இருந்து வரக்கூடிய பேமெண்ட்ஸ்க்கு ப்ராப்பரா ஜிஎஸ்டி கட்டுறேன் சார். எல்லாரும் சொல்றாங்க இவன் டாக்ஸ் கட்ட மாட்டான், யாரு பார்த்தாங்க நான் டாக்ஸ் கட்டல, நான் எவ்வளவு ஜிஎஸ்டி கட்டுறேன் தெரியுமா? மாசம் மந்த்லி ஜிஎஸ்டி கட்டிட்டு இருக்கேன், அது போக இன்கம் டாக்ஸ் வேற கட்டிட்டு இருக்கேன். நான் எனக்கு பர்சனலா வரக்கூடிய வருமானத்துக்கு இன்கம் டாக்ஸும் கட்டிட்டு இருக்கேன், அதுல இருந்து வரக்கூடிய வருமானத்தை மறுபடியும் ஃபவுண்டேஷனுக்கு டொனேஷன் பண்றேன். என்னுடைய செலவுகள் போக நான் சொல்றது, நீங்க சொல்ற பர்சனல் இன்கம் வந்து யூடியூப்ல இருந்து வர வீடியோ கிளாஸ், அது சொல்றீங்க, அது பர்சனல்ல இருந்து வரக்கூடிய கிளாஸா இருக்கும், ஒன் டு ஒன் செஷன் அப்பாயின்மெண்ட்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் கிளாஸஸ்ல இருந்து வரக்கூடிய ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 100 பேர் அட்டன் பண்றாங்கன்னா 10 பேர் பேமெண்ட் பண்ணாங்கன்னா பெரிய விஷயம், 90 பேருக்கு ஃப்ரீ கிளாஸ் எடுக்கிறேன் நான், அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியும். இதுல ஒரே ஆளே 2 டைம் 3 டைம் வர்றவங்களா இருக்காங்க. ஏன் எனக்குமே சந்தோஷமா இருக்கு பிரதர், பணம் இதெல்லாம் செகண்டரி தான். கடை விரித்தேன் கொள்வார் இல்லை கட்டி கொண்டு கிளம்பி விட்டேன் வள்ளலாரே ஃபீல் பண்ணி போக வச்சுட்டாங்க. இன்னைக்கு இந்த ஞானத்தை கேட்கறதுக்கு இத்தனை பேர் வராங்கல்ல, எனக்கு அதுதான் ஹாப்பினஸ்ஸா இருக்குன்றேன். அதுக்காக இந்த உயிரே போனாலும் கவலை கவலை இல்லைன்ற, ஏன்னா இங்க இருந்து போனா நிம்மதி தான் எனக்கு, அங்க போய் ஜாலியா அண்டம் விட்டு அண்டம் சுத்திட்டு உங்ககிட்ட மாட்டிட்டு நான் படுற அவஸ்தை. எத்தனை கேள்விக்கு எத்தனை பதில் சொல்ல வேண்டியது இல்ல, ஏன்னா கேள்விகள் நிறைய வந்து மகாவிஷ்ணு வந்து நிறைய பணம் சம்பாதிக்கிறாரு, பட் ஆனா எங்க செலவு பண்றாங்க, என்ன பண்றாங்க, எதனால இது இவ்வளவு பண்றாங்க, யூடியூப்லயும் நிறைய காசு சம்பாதிக்கிறாங்க, என்னதான் பண்றாரு அவருன்றது ஒரு கேள்வியா இருந்துச்சு. அதனாலதான் அந்த கேள்வியை நான் முன்வை, 1 கோடி நீ பார்த்த அதே டைலாக் தான் உங்களுக்கு, 1 கோடி ஆமாப்பு நான் பார்த்தேன், 1 கோடி நீ பார்த்த என்னோட அக்கௌண்ட்ஸ காமிச்சாதான் உங்களுக்கு தெரியும் எவ்வளவு பஞ்சாயத்து இருக்கு. வேணா வாங்க உங்களுக்கு ஃப்ரீயா காட்டுறேன், ஒரு நாள் உட்காந்து பாத்தீங்கன்னா அப்புறம் என்ன மாதிரி நீங்களும் ஃபீலிங்ல உட்காந்துருக்கீங்க, தம்பி என்ன தம்பி இவ்வளவு கேவலமா போயிட்டு இருக்கு நிலைமை, கொஞ்சம் தூரம் தான், ஒரு அந்த 3 வருஷம் 4 வருஷம் கஷ்டப்பட்டுட்டோம்னா அப்புறம் நம்மள மாதிரி ஒத்த சிந்தனை உள்ள ஆட்கள் எங்கேயாவது ஒருத்தராவது இருக்க மாட்டாங்களா, அவங்க அப்புறம் கையை பிடிச்சி கூட்டு போயிருவாங்க. வேதாத்ரி மகரிஷி ஐயா கஷ்டப்பட்டு இருந்தப்போ ஒருத்தரும் கேட்கல, பொள்ளாச்சிக்காரர் ஒருத்தர் தான் முன்னாடி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன், ஒருத்தர் வந்துட்டாரு அவருடைய அவரோட லெவலே வேற மாதிரி போயிடுச்சு. அது போக இன்னும் பல பெயர் சொல்ல முடியாத இன்னும் ஒரு சில ஃபவுண்டேஷன்லாம் ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க, சிந்தனை செயல் கரெக்டா இருக்குன்றப்ப தானே அவங்க சப்போர்ட்டுக்கு வராங்க. அது வரைக்கும் கூட நான் கஷ்டத்தை ஏத்துக்க மாட்டேன், நான் வேதனையே இருக்க மாட்டேன், எனக்கு 24 மணி நேரம் சுகமாவே போகணும்னு என்ன இதுன்னு விளையாட்டா, அது எல்லாத்தையும் பார்த்துதானே ஆகணும் கண்டிப்பா. சரி, வேற சொல்ற பதில மூழ்கி போய் அடுத்த கேள்வி கேட்க மறந்துட்டீங்க, கரெக்ட் அப்படியே வச்சுக்கலாம். ஓகே, இன்னொரு கேள்வி வந்து நம்ம சாட்ல வந்திருக்குது என்னன்னா, இப்ப குடும்பத்துல அப்பா அம்மா குழந்தைங்க இருக்காங்க, அப்பா பண்றாங்க நிறைய கர்ம இது கெட்டதா தான் பண்றாங்க, சரி, அவர் ஆனா எந்த இதுவும் அனுபவிக்கல இந்த ஜென்மத்துல, இன்கேஸ் அவர் இறந்துட்டார்னா அந்த அவங்களோட இதெல்லாம் அவங்க பிள்ளைங்களுக்கு வருமா? நிறைய டைம் பதில் சொல்லிருக்கனே, இருந்தாலும் சொல்றேன், சிம்பிளா சொல்றேன், அவரவர் செய்த கர்மவினை அவரவரையும் சாரும், அவரது குடும்பத்தையும் சாரும், எல்லாமே ஒன்னோட ஒண்ணு இன்டர்லிங்க் ஆகிதான் இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளுக்கு, இப்ப ஜாக்கி ஜானோட பையன் வந்து ட்ரக் கேஸ் எல்லாம் மாட்டினாரு, அவமானம் பையனுக்கு மட்டும்தானா? இவ்வளவு நாள் கட்டி காப்பாத்தின பேர் இப்படி கெடுத்துட்டானேன்னு சொல்லி வெறுப்பு ஆகுதா ஆகலையா? ஷாருக் கானோட பையன் அந்த மாதிரி ஒரு பேஜ் ஒரு இதுல மாட்டினாரு, அவருக்கு அந்த வருத்தம் வேதனை இருக்கதான், அது நல்லது கெட்டதுன்றதுக்குள்ளே போக விரும்பல, அந்த அந்த பிரச்சனையில போயிட்டாவே அந்த அவமானம் பெற்றோருக்கு வருதா வரலையா? அப்ப கண்ண எதிர்க்க பாத்துட்டு தான் இருக்கீங்க, கொஞ்சம் கவனிங்க, எல்லா கேள்வியும் கேள்வியா கேட்டு பதிலாவே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்காதீங்க, பிரபஞ்சம் ஆல்ரெடி உங்க கண்ணு முன்னாடி நிறைய உணர்த்திட்டு இருக்கு, கவனிச்சீங்கன்னாவே போதும் அவ்வளவு பதில் அதுல இருக்கு.